உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விருது பெற்று இலங்கை சாரணியர் பிரான்சிலே உள்ள இலங்கை தூதுவராலயத்தில் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வு பிரான்சிலே இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினால் சாரணர் தினத்தை முன்னிட்டு 700 சாரணியர் பெண்களுக்கு ஜனாதிபதி சாரணர் விருது கடந்த பிப்ரவரி மாதம் 23 தேதி வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. அதன் ஒருவரான பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் மட்டக்களப்பைச் சேர்ந்த பெண் சாரணியான சுவேகா பாக்கியராஜா பிரான்சில் உள்ள இலங்கை தூதுவராலயத்தில் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இதன் போது பிரான்ஸ் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் வெனிகா ஹிரிமுரே கமவினால் ஜனாதிபதி சாரணியர் சுவேகா பாக்கியராஜா கௌரவிக்கப்பட்டார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி சாரணியர் விருது பெற்ற சுவேகா பாக்கியராஜா குடும்பத்தினர், இலங்கை சாரணியர் சங்கத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட ஆணையாளர் ஜனப்ரித் பெர்னாண்டோ மற்றும் உதவி சிரேஷ்ட ஆணையாளர், மட்டக்களப்பு மாவட்ட சாரணியர் ஆணையாளர் மற்றும் இலங்கை மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நலன் விரும்பிகள் ஆகியோர் இணைய வழி ஊடாக இணைந்திருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி சாரணியர் சுவேகா பாக்கியராஜா இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்த தூதுவராலயத்துக்கு தமது நன்றிகளை தெரிவித்தார்.